பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். விசிட்டர்ஸ் யாரையும் நைட் அலோ பண்ண மாட்டாங்கன்னு சொன்னதுனாலதான் என்னால வர முடியாம போயிடுச்சு. இப்போ உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். அஞ்சலி, எதுவா இருந்தாலும் தைரியமா நீ என்கிட்ட சொல்லு. ஹாஸ்பிட்டல்ல ஏதாவது பிரச்சனையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மேடம். என்னவோ நீ சொல்ற, ஆனா எல்லாரும் சேர்ந்து ஏதோ ஒரு விஷயத்தை என்கிட்ட மறைக்கிற மாதிரி தோணுது. உன்னை பார்த்தாலே அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் சுத்தமா பிடிக்காது. ஆனா அவங்க ரெண்டு பேரும் உனக்கு துணையா ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்காங்க. இத என்னால நம்பவே முடியல. மேடம், நீங்க யோசிக்கிற மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல மேடம். என்னமோ என் மனசுக்கு அப்படி தோணுது அஞ்சலி. சரி, நீ ரெஸ்ட் எடுத்துக்க. செல்வா, கவியோட கல்யாணம் முடிஞ்சதும் அஞ்சலியோட புருஷனை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு அஞ்சலிய முதல்ல அவரோட சேர்த்து வைக்கணும். இப்போ இந்த கல்யாணம் நடக்கலனாலும் அஞ்சலிக்கு நான் சொன்ன வாக்க காப்பாத்தணும். அதனால அஞ்சலியோட ஹஸ்பண்ட் யாரு, எங்க இருக்காருன்னு தேடி கண்டுபிடிச்சு முதல்ல நாம அவரை அஞ்சலியோட சேர்த்து வைக்கணும். செல்வா, கண்ணுக்கு எதிர்க்கவே அஞ்சலி புருஷன் இருக்கார். எல்லாரும் கண்ணு கட்டி விளையாடுற மாதிரி இருக்கு. கடவுளே, ஏ இப்ப விளக்கு ஏத்தும் போது இப்படி அணைஞ்சு அணைஞ்சு போச்சுன்னு தெரியல. நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? தெரிஞ்சோ தெரியாமலோ நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிரு. அதுக்கான தண்டனை எதுவா இருந்தாலும் எனக்கு கொடு. ஆனா என்ன சார்ந்தவங்களுக்கு நீதான் எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கணும். உனக்கு வாரிசுன்னு ஒண்ணு வந்தா அது நாளைக்கு எங்களுக்கு பிரச்சனையா இருக்கும். அதனால உனக்கு வாரிசுன்னு ஒண்ணு வரவே கூடாது. என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்னன்னே தெரியல சித்ரா. ராத்திரி பூரா சரியான தூக்கமே இல்ல. கெட்ட கெட்ட கனவா வந்துகிட்டே இருந்துச்சு. ஏன் இப்படி வந்துச்சுன்னே தெரியல. இப்போ சாமி விளக்கு ஏத்தலான்னு போனா அணைஞ்சு அணைஞ்சு போய்கிட்டே இருந்துச்சு. அத்த, காத்து அடிச்சிருக்கோம், அப்படி இல்லன்னா அந்த திரு ஈரமா இருந்திருக்கும். எதுக்கு அவளை ஃபீல் பண்றீங்க? இல்ல சித்ரா, மனசுல வேற ஒரு மாதிரியா இருக்கு. ஏதோ தப்பு நடந்த மாதிரியே தோணுது. அஞ்சலிக்கு போன் பண்ணா அவ வேற போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கு. என்னன்னு தெரியலையே. அவ அப்பாவுக்கு கால் பண்ணா அவருக்கு போன் போகுது, ஆனா எடுக்கவே மாட்டேங்கிறாரு. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு சித்ரா. நெஞ்செல்லாம் படபட படபடன்னு அடிச்சுக்குது. இங்க பாருங்க,
நீங்க பயப்படுற மாதிரி எல்லாம் ஒண்ணுமே இருக்காது. சும்மா தேவையில்லாம நீங்களே உங்க மனசு போட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க. இருக்க கூடாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன். அதான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு வந்தேன். திரும்ப அவருக்கு போன் பண்ணி பாக்கட்டுமா? கடவுளே, சொல்லுங்க அத்தை, எப்படி இருக்கீங்க? ஐயா, அங்க என்னையா நடக்குது? அஞ்சலி எப்படி இருக்கா? அவளுக்கு போன் பண்ணா அவ போன் வேற சுவிட்ச் ஆஃப்னு வருது. உங்களுக்கு போன் பண்ணாலும் நீங்களும் போன் எடுக்க மாட்டேங்கிறீங்க. இப்பதான் எடுக்கிறீங்க. இவ்வளவு நேரம் ரொம்ப பயந்துட்டேன். அஞ்சலி எப்படி இருக்கா? அவளுக்கு ஒண்ணு இல்லல்ல, நல்லா இருக்கால? நல்லா இருக்காத்த. அவகிட்ட நான் இப்ப உடனே பேசணும். அவ குரல கேட்டாதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். கொஞ்சம் போன குடுக்கறீங்களா அவகிட்ட? அவ அவுட் ஹவுஸ்ல தூங்குறா. தூங்குறாளா இந்த நேரத்திலயா? அவ அப்படி தூங்க மாட்டாளே. அதுவும் உங்க வீட்டு ராட்சசிங்க அவளை எப்படி தூங்க விட்டாங்க? ஏற்கனவே ஒரு மாதிரி மனசு சரியா இல்ல. நீங்க வேற இப்படி சொல்றீங்க. ஏதோ தப்பு நடந்திருக்கிற மாதிரியே என் மனசுக்கு தோணுது. உண்மைய சொல்லுங்கய்யா, என்ன யார் நடக்குது அங்க? என்ன மன்னிச்சிருங்க அத்தை, என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ அத்தை, என்ன மன்னிச்சிருங்க அத்தை, என்ன மன்னிச்சிருங்க. என்னையாச்சு? எதுக்கு அழறீங்க? எதுக்கு மன்னிப்பு கேக்குறீங்க? எனக்கு ஒண்ணும் புரியலையே அத்தை. நீங்க பயப்படுற மாதிரி தப்பு நடந்து போச்சு. என்ன மீறி என்னென்னமோ நடந்து போச்சு. அதுவும் சரி பண்ண முடியாத பெரிய தப்பு. அந்த தப்புக்கு நானும் உடந்தி இறந்துட்டேன். பெத்த பொண்ணுக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை செஞ்ச அப்ப இந்த உலகத்திலேயே நானாதான் இருப்பேன்.